குலதெய்வத்தோட வாக்கு எப்போது பலிக்கும் நாம் சொல்லுவோம்ல எங்கள் கோவில் கட்ட முடியல எங்கள் வீடு கட்ட முடியல கட்டி அது ரொம்ப நாள் வந்து வேலையே செய்யாமல் அப்படியே இருக்குது ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கோவில் வேலையை முழுமையாக முடிக்க முடியல வீட்டு வேலையை முழுமையாக முடிக்க முடியல நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் எண்ணற்ற தடங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுபோன்ற அந்த நிகழ்வுகளை இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த ஒரு ஒரு உண்மையான நிகழ்வு அது எப்படி அப்படின்னு நீங்கள் அதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அதாவது குலதெய்வத்தோட வாக்கு எப்போது பலிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் அந்த அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கு அந்த நிகழ்வு தெரிஞ்சு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அந்த அந்த பலன் கிடச்சிருக்கு அந்த நிகழ்வு உண்மையாக நடந்திருக்கு அப்போ அந்த இருபத்தெட்டு வருடங்களாக அந்த நிகழ்வு நடக்கல காரணம் எண்ணற்ற தடங்கள் எண்ணற்ற பிரச்சனை எண்ணற்ற குழப்பம் எண்ணற்ற கண்ணீர் வேதனை சரிங்க இது எப்படி அப்படிங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட மகன் என்ன பண்ணுறாரு அந்த அம்மிட்ட கேட்குறாரு அம்மா நான் வீட்டு நில வைக்கணும் நான் வீட்டுக்கு நான் நில வைக்கணும் போய் ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மிட்ட சொல்கிறார் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா போய் தேடுறாங்க எங்கேயுமே அந்த எலும்பு கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாவோட குலசாமி எப்படிங்க அந்த தெய்வத்தோட குலசாமி இந்த இது வந்து அந்த அம்மாவுக்கு அதாவது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெரிஞ்ச ஒரு நிகழ்வு கனவு எப்படி அப்படின்னா அந்த அம்மா மையம் சொன்ன உடனே நம்ம மையம் நில வைக்க போறாரு நம்ம வீடு கட்டுறதுக்கு நில வைக்க போறாரு நாம போய் மையம் கேட்ட மாதிரி நம்ம எப்படியாவது எலுமிச்சம்பளம் ரெண்டு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க அலைகிறாங்க எல்லா பக்கமும் அலைகிறாங்க எங்கேயுமே கிடைக்கல கடைசியில அவங்களுடைய அந்த குலதெய்வம் எல்ல மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு அம்மா அந்த குலதெய்வ எல்லையோட அந்த கருவர் அந்த வாசப்படியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு அதாவது சாதாரணமான ஒரு சேலை கட்டி ரொம்ப எளிமையாக அந்த தெய்வம் ஒரு பெண் தெய்வம் அப்படி உட்காந்துருக்கு அது உள்ள அந்த கருவறைக்குள்ள ஒருத்தர் அந்த தலைமதியம் எப்படி குதிரை மேலே குதிரை மேலே வெள்ள குதிரை மேலே அப்படியே ஒரு காலை அப்படியே போட்டு ஒரு காலை தூக்கி கையில் சாப்பிட்ட அப்படியே அருவா இடுப்பில் சூரி சொருகி ரொம்ப ரம்யமான ஒரு அற்புதமான ஒரு சிலை அந்த 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 அம்மா பக்கத்தில் கீழே உக்காந்துருக்கு உள்ளே அந்த சிலை அப்போ என்ன ஆகுது அந்த அம்மா வருது அப்போ அந்த அம்மா அவங்ககிட்ட கேட்குது என்னம்மா என்ன என்ன நீ வாடுக்கு அலைஞ்சிட்டே இருக்க என்னம்மா அப்படின்னு கேட்குது அதுக்கு இந்த அம்மா சொல்லுது அம்மா என் மைய ரொம்ப நாள் கழித்து வீடு கட்டணும்னு ரெண்டு எலும்புச்சம்பளம் நிலம் வைக்கிறதுக்கு சாமியும் போடுறதுக்கு ரெண்டு எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன் அம்மா நான் எங்கெல்லாம் போயிட்டேன் நான் அலைஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கலம்மா அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா கீழே உட்காந்துட்டு சொல்லுது அப்படியா இந்த உள்ள ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட கேளும்மா அவர் உனக்கு கொடுப்பார் அது அவர்கிட்ட கேளுமா அவர் உனக்கு கொடுப்பார் யார சொல்லுது உள்ள அந்த ரம்மியமா வெள்ள குதிரை மேல உட்காந்துருக்காருல கையில அருவா பிடிச்சி சாட்டை பிடிச்சி ரொம்ப பேரழகனா ஆணகனா கட்டழகனா கனத்த உடம்பழகனா ரம்யமா உட்காந்துருக்காருல அவர்கிட்ட அவர்கிட்ட கேளுமா போ அவர்கிட்ட கேளு உனக்கு தே வேண்டியதை உனக்கு கொடுப்பாரு போ கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா போய் அவரை ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு ஐயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி என் பிள்ளை எனக்கு ரெண்டு எலுமிச்சம்பளை வாங்கிட்டு சொன்னாயா வீட்டு நில வைக்கிறதுக்கு ஆனால் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு அந்த அம்மா என்ன ஒன்று அந்த தெய்வத்திட்ட அப்படியே கண்ணீர் அந்த அம்மா பேசி அதை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கண்ணில் தாரதாரையாக கண்ணீர் அதை பார்த்து அப்படியே அந்த தெய்வத்தையும் ஏற இறங்க அப்படியே வேதனையோடு பார்க்குது அது பக்கத்தில் உட்காந்துருக்குல அந்த அம்மா அதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் உக்காந்துருக்கு அது ஒரு பெண் தெய்வம் ஒரு மாபெரும் பெண் தெய்வம் காவல் தெய்வம் அந்த அம்மா என்ன பண்ணுது இந்த அம்மா பட்ட வேதனையை அப்படியே அவரை பார்க்குது கீழே உட்காந்துருக்கு அந்த பெண் தெய்வம் அவரை பார்க்குது அவரை பார்த்துட்டு அவர் அந்த அம்மா பார்த்தோம் இருக்கார் அவரை பார்த்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படியே மடியிலிருந்து ரெண்டு எலுமிச்சம்பளம் ஒரு வெத்தலை கொஞ்சம் குங்குமம் விபூதி கொஞ்சம் மல்லியப்பு இதை அப்படியே மடியிலிருந்து எடுத்து அப்படியே அந்த அம்மாவோட கையில் கொடுக்குது இந்த அம்மா நீ போ நீ போயே உன் பில்லட்டை கொடு நல்லா அந்த நீ நிலையை வையே நீ நல்லா வருவோம்மா ஆனால் திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு உன் எல்லைக்கு கொண்டு போவான்னு அந்த தெய்வம் வாக்கு கொடுத்துருது அந்த பெண் தெய்வம் வாக்கு கொடுக்குது அங்கே இருக்கிற அந்த எல்லையில் இருக்க அந்த ஆண் தெய்வத்தோட அனுமதியோட அந்த பெண் தெய்வம் அந்த இடத்துல வாக்கு கொடுக்குது அப்போ ஏன்னா அது இந்த அம்மா அங்கே வாருங்க தான் காலம் எப்படி நம்மை கலங்க செய்யுங்கிறதுக்கு வேதம் என்ன தெரியுங்களா அந்த அம்மா அந்த தெய்வம் கொடுத்தது அப்படியே மடியில் முந்திய கையில் வச்சு அந்த தெய்வ பெருந்தெய்வத்திட்ட வாங்கின அந்த வெத்தலை அந்த எலுமிச்சம்பளம் இருக்குல்ல அந்த எலும்புச்சம்பளம் அந்த விபூதி அந்த குங்குமம் அந்த மல்லியப்பு அதை அப்படியே அப்படியே மடியில் கட்டி அப்படியே இருக பிடிச்சி அந்த அம்மா நடக்குது ஆனால் அந்த அம்மாவுக்கு போகிற திசை தெரியலை அதான் போகிற தசை தெரியாமல் இந்த பக்கம் பார்த்தா ஒரே வந்து மாட்டு கறி அசைவம் கறி உரிக்கிறாங்க அந்த பக்கம் ஆடு கறி உரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பன்றி கறி உ உரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரே அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த கொண்டு போக முடியலை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு எங்கடா வழி அப்படின்னு ரொம்ப சுத்தம் ஆனால் இருந்தாலும் அதை வந்து அந்தம்மா திரும்பி பார்க்காம அப்படியே சுற்றுது இருந்து மதியம் இரவு வரை மாலை ஆறு மணி அதை இரவு ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அந்த அம்மானால கண்டுபிடிக்கவே முடியல கடைசியில் அந்த அம்மாவால் முடியலை என் வந்த தசை தெரியலை என் வீட்டுக்கு என் தெய்வம் கொடுத்த இந்த பொருளை நான் கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படியே கண் கலங்கி அந்த அம்மாவால் முடியாமல் அப்படியே அசந்து போய் அப்படி உட்கார போது ஒரு சின்ன குழந்தை வேமா ஓடி வருது ஓடி வந்து பாட்டி 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 வா 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 உன் வீடு தானே வா வா என் பின்னாடியே வா 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 அப்படின்னு அந்த அந்த தெய்வம் அழைச்சி போனால் எப்படி அழைச்சி போகும் அதே மாதிரி அந்த அம்மாவை நீ என் முன்னாடி இரு வந்துக்கிட்டே நீ திரும்பி பார்க்காம நீ வா வா வான்னு கூப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்க விளையாட்டு அப்போ அந்த இந்த அம்மா அந்த குழந்தை சொல்கிறத பார்த்துக்கிட்டே அந்த தெய்வம் அழைச்ச குரல் போல அது அந்த குழந்தை அதாவது நீ வாமா என் பின்னாடினு சொன்னால் தெரியாதுங்க அந்த குழந்தை நான் உனைய கூப்பிட்டு போகிறேன் நீ திரும்பி பார்க்காத ஏன்னா திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறது அந்த தெய்வம் கொடுத்த வாக்கு இப்போ அந்த இடத்துலேயே அந்த அம்மாவை எல்லாம் கொண்டு போய் சேர்றது ஒரு குழந்தை தெய்வம் தான் அப்போ அந்த குழந்தை தெய்வம் என்ன சொல்லுது நீயே திரும்பி பார்க்காத என் பின்னாடியே வா 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 குடு 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 நான் ஓடுது இந்த அம்மா அப்படியே பின்னாடியே போகுது அந்த எல்லை வந்து அந்த வீடு வந்து அந்த சேருதுங்க இது எப்போ ஏற்பட்ட நிகழ்வு தெரியுமா இந்த அம்மாவுக்கு இதை தெரிஞ்சு அந்த அம்மாவோட அந்த வாழ்க்கையிலும் சரி அந்த அம்மாவோட குலதெய்வ வீடும் சரி அதே சமயம் குலதெய்வ எல்லையும் சரி அந்த இடத்துல அதிகமான ஒரு வளர்ச்சி பெறலை அந்த கனவு அது தெரிஞ்சதுல இருந்து அது இருபத்தெட்டு ஆண்டுகள் தான் அந்த ஒரு வளர்ச்சி அந்த குலதெய்வ எல்லையும் வளர்ச்சி அதே சமயம் அந்த அம்மாவை கட்டுன அந்த மயங்க எலுமிச்சம் மலை கொட்டுவாமா வீடு கட்டணும்னு சொன்னார் பாருங்க அவருடைய வீடும் வளர்ச்சி ஆகுது அந்த குலதெய்வ எல்லையும் வளர்ச்சி ஆகுது இதில் இந்த பதிவு நான் எதுக்கு சொல்கிறேன் குலதெய்வத்தோட வாக்கு எப்போது பலிக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் அந்த இடைப்பட்ட கால நேரம் பார்த்தீங்களா இந்த அம்மாவுக்கு இது தெரிஞ்சது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நடந்தது இப்போ அப்போ இந்த இருபத்தெட்டு வருஷத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கூச்சல் குழப்பம் இது போன்று பல்வேறு வினைகளை எதிர்பார்க்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னங்கிறது தெய்வம் அப்பவே காட்டி கொடுத்துருச்சு அந்த அம்மா போன சோருக்கு அந்த அம்மா ரெண்டு எலுமிச்சம்பழம் கிடைச்சி வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா அது அப்போவே நடந்துருக்கோம் அதுவும் அந்த இடத்துல நடக்கலை சரி அந்த தெய்வம் போய் கொடுத்து அந்த பெண் தெய்வமும் ஆண் தெய்வமும் கொடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை நீ கொண்டு போ உன் போலட்டை குடு இந்த வெத்தலை குங்குமம் விபூதி மல்லிகைப்பூ போய் உன் பில்லட்டை குடு அப்படின்னு அப்போ சொன்ன சோருக்கு அந்த அம்மா வந்திருந்தாலும் உடனே நடந்திருக்கும் அந்த இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எத எதற்காக இப்படி அலைச்சல் எதற்காக அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு அசைவம் வந்து அசைவம் தெரியணும் நரகல் தெரியணும் எதுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த திசை மாறி போகணும் காரணம் நீ வர நீ நீ வந்து உன்னுடைய எல்லை பெருக உன்னுடைய குலதெய்வ எல்லையும் சரி உன்னுடைய வீடும் சரி விருத்தியாக சிறிது காலமாகும் அதனாலதான் அப்பவே அந்த அம்மாவுக்கு இத்தனை தடங்கள் அந்த அத்தனை ஒரு அந்த அந்த பொருளை அந்த தெய்வம் கொடுத்த பொருளை கொண்டு வர முடியாது காரணம் அந்த காலதான்பது காரணம் அந்த இருபத்தெட்டு வருஷம் அது அப்பவே அந்த அம்மாவுக்கு காட்டி கொடுத்துருக்கு அந்த அம்மாவுக்கு இது எல்லாம் கட்டி முடிஞ்சு குலதெய்வ எல்லையும் சரி குலதெய்வம் அந்த அம்மா இருக்கிற வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் தெய்வம் அப்பவே எனக்கு இப்படி காட்டி கொடுத்துச்சப்பா என் தெய்வம் ரொம்ப அழகாக காட்டி கொடுத்துச்சு அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு ஆனா என் தெய்வத்தோட வாக்கு கொடுத்துச்சு நீ போ நீ கண்டிப்பா உனக்கு நீ நடக்கும் நீ நல்லா உன்னுடைய நீ நல்லா உன்னுடைய எல்லையிலிருந்து நீ நினைச்ச மாதிரி நீ நல்லா இருப்பேன்னு என் தெய்வம் கொடுத்த வாக்கு நிறைவேறிடுச்சு ஆனா அதற்கு காலதாமதம் இருபத்தெட்டு வருடம் ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா மனசுல பூரிச்சு போகுது அதாவது இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வ விஷயத்தில் எதுவுமே வந்து உடனுக்குடனே நடந்துடுறாங்க தெய்வம் முடிவெடுக்காமல் ஒரு குண்டூசி ஒரு குண்டளவு ஒரு மண்ணை கூட கடத்தவே முடியாது அப்படியே அந்த தெய்வ உத்தரவு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே பாறையை கூட நம்ம சாட்சி போட்டாலும் அது பத்து அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் போடாது அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு ஒரு குண்டூசி மணலை எடுத்து போட்டிங்கன்னா அந்த குண்டூசி மணல் பேசும் அந்த தெய்வத்தோட அதிகாரம் தெய்வத்தோட உத்தரவு இருக்கிறதுனால அதனால் இதில் குலதெய்வ வாக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேறியே ஆகும் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கே அந்த தெய்வம் நேரடியாக பேசி அந்த தெய்வம் வர மாதிரி இது எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா யாராலும் தடுக்க முடியாது எந்த கும்பாதி கும்பன் எந்த வீராதி வீரன் வந்தால் கூட உண்மை நீதி நேர்மை சத்தியத்தை கடைபிடிக்கிற குலமக்களை யாராலையும் தடுக்க முடியாது தெய்வம் கூட நிற்கும் அந்த தெய்வம் சொன்ன வாக்கு பலிக்கும் அதனால தான் இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அன்புகளுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் காரணம் எதுக்காக அப்படின்னா நாம் நினப்போம்ல நடக்கவே மாட்டுது நடக்கவே மாட்டுது நாம் நடக்காமல் இருந்தாலும் முயற்சியை விடக்கூடாது அந்த அம்மா மு அந்த அம்மா முயற்சி விடலை அந்த இருபத்தெட்டு வருடங்காலங்களாம் அந்த அம்மா போராடினாங்க அந்த அம்மா எல்லாரோடையும் கூடையும் போராடினாங்க குலதெய்வம் சார்ந்தும் சரி அதே சமயம் அந்த அம்மாவோட சொந்த வீட்டு இது போன்று எல்லார் எல்லா பிரச்சனைகளிலும் அதை விட்டு விலகாமல் ஒதுங்காமல் எப்படியாவது நம்ம வீடு கட்டிடலாம் எப்படியாவது நம்ம குலதெய்வ எல்லையை சரி பண்ணிடலாம் எப்படியாவது நம்ம குல மக்களை ஒன்று நச்சிடலாம் எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல வருவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அந்த தாய் அந்த பட்ட பாடு அந்த கஷ்டம் அந்த இருபத்தெட்டு வருஷத்தோட பலா வளந்தாங்க அந்த அம்மாவோட அந்த எல்லை அந்த குலதெய்வ எல்லை வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் அந்த முயற்சியை அன்பர்கள் யாரும் இது போன்று இருக்கிற அன்பர்கள் யாரும் அந்த முயற்சியை கைவிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்